ராஜாவுடைய பந்தியில யார் இருக்க முடியும்? ராஜாவினுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். 11 வாசிங்க. இப்ப இவர் பொசிஷனே மாறுது, இவர் ஸ்டேட்டஸே மாறுது. தாவி சொல்றாரு, நீ ஏன் பந்தியில தான் அப்பம் புசிப்ப? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், மூணு வேளையும் என் முகத்தை பார்ப்பேன், மூணு வேளையும் நானும் உன் முகத்தை பார்ப்பேன். என்ன பாக்கியம் பார்த்தீங்களா? கணம். நீ இனி மேபி பொசேத் என்கிற ஒரு அவமானத்தின் அடையாளத்தோட வாழ போறதில்ல. நீ இனி ஏன் பையன்பா, நீ ஏன் மகன். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனை அப்பா என்று அழைக்கிற உரிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அநாதை கிடையாது, நான் அநாதை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். What a status, what a honor. இதே நேரத்தில் வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாங்க, பாரு இவர் நிலத்தெல்லாம் நல்லா பயிர் பண்ணி அறுவடையை கொண்டு வந்து கணக்கு கொடுக்கணும் இவர்கிட்டன்னு சொல்றான். அப்படின்னா கனியற்ற ஜீவியத்திலிருந்து கனி உள்ள ஜீவியத்தை கொண்டு வர்றாரு. அத்தனையும் உடன்படிக்கையினாலே. Praise the Lord. அந்த மேவி போசே சொல்றான், யூதர்களுக்கு நாயினா அருவறுப்பு, செத்த நாயினா எவ்வளோ அருவறுப்புன்னு பார்த்துங்க. அவ்வளவு நான் உயிரோட இருக்கிறதற்கு லாய்க்கே கிடையாது. ஆனா என்னை நீர் என்ன செய்தீர்? நோக்கி பார்த்தீர். நான் எம்மாத்திரம். அந்த இருதயம் நமக்கு வேணும். என்ன இருதயம்? ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கும்போது அந்த கிருபையை என்றும் நினைத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும்.